யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதின் நவதராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம்பரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. சுந்தரகாண்டம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் இன்றைய தினம் 44வது சர்க்கமாக ஜம்புமாலிவதா அப்படிங்கிற சர்க்கம். ஜம்புமாலி அப்படிங்கிறவர் ஒருவர் பிரகஸ்தனுடைய பிள்ளை, ராவணனுடைய படையிலே இருக்கக்கூடியவர், ரொம்ப சாமர்த்தியசாலி. அவரை முடிக்கக்கூடியதான சர்க்கம்தான் 44வது சர்க்கம் ஜம்புமாலிவதா. சந்திஷ்டோ ராட்சசேந்திரேண பிரகஸ்தஸ்ய சுதோ பலீ ஜம்புமாலி மகாதம்ஷ்ட்ரோ நிர்ஜகாமதனுர்தரா. சந்திஷ்டோ ராட்சசேந்திரேண பிரகஸ்தஸ்ய சுதோ பலீ ஜம்புமாலி மகாதம்ஷ்ட்ரோ நிர்ஜகாமதனுர்தரா. ஏன்னா அவருக்கு அந்த ஜம்புமாலிக்கு ரொம்ப கோரப்பல்லோட ரொம்ப பலசாலியாக இருக்கக்கூடியவர், வில் சண்டை போடக்கூடியவர். அவரை ஏவி விடுகிறான், ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் செத்து போயிட்டா, அது அவனுக்கு ஒரு கஷ்டம்தானே. அவர் இவ்வளவு தூரம் வெளி இடத்துலேருந்து இங்கே வந்து நம்மள்கிட்ட வம்பு இழுக்கிறாரே, சண்டை போடுறாரே அப்படிங்கிற ஒரு கோபத்திலே இப்போ ஜம்புமாலியை ஏவி விட்டு அவனை முடிக்க வேண்டும், அதாவது ஹனுமானை முடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறார். இவர் ஜம்புமாலிங்கிறவர் வில்லை எடுத்துகிட்டு வெளியில் போகிறார். அவனுடைய அலங்காரங்கள், எப்படி அவன் போனான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல ஸ்லோகங்களாலே சொல்லுகிறார்கள். அந்த ஜம்புமாலியானவன் அவன் எப்படி வந்தான் அப்படின்னா, கோவேறு கழுதுகள்லாம் கட்டப்பட்டிருக்கான், அப்படி ஒரு ரதம், இந்த ரதத்தில் வருவதை பார்த்து இதெல்லாம் ஹனுமானுக்கு ரொம்ப ஆசியமாக இருக்குது, ஏன்னா இப்படி கூட ஒருத்தன் வருவானா அப்படின்னு. அவன் நிறைய ஜம்புமாலியானவன் ரொம்ப கூர்மையான பானங்களை கொண்டு அந்த ஹனுமானை அவரிடத்துல அதையெல்லாம் விட்டு அவரை கொல்ல வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். கர்ணிங்கிற பானத்தை விடுறான், நாராசம் அப்படிங்கிற பானத்தை விடுறான், இதெல்லாம் ஒவ்வொரு பானங்களாக விட்டு அவரை முடிச்சிடணும் அப்படின்னு பார்த்தா அது முடியல. சாலம் சதுர்பிச்சிதேத சாலம் சதுர்பிச்சிச்சேத வானரம் பஞ்சவிர்புஜே சிரசியேகேன பானேன தசபிஸ்துஸ்தனாந்தரே. நான்கு பானங்கள், சதுர்பிஷ்சேத, நான்கு பானங்களாலே சாலமரத்தையும் வானரத்தினுடைய ஐந்து பானங்களினாலும் அவருடைய சிரசை ஒரு பானத்தினாலும் அவருடைய மார்பை பத்து பானங்களினாலும் தாக்கினான். யார்? இந்த ஜம்புமாலி சாலமரத்தை சுழட்டி வச்சிருக்கார். யார்? நம்ம ஹனுமான் சாலமரத்தை எடுத்து அவனை அடிச்சுடணும், ஏன்னா ஊர் மரம் அது இது எல்லாத்தையும் பிடிங்கி அடிக்கிறார். அங்கே இருக்கிற வஸ்துக்களையும் பிடிங்கி அவாளே அடிக்கிறார். சாலமரத்தை பிடிச்சி அதை அடிக்கிறதுக்கு மகாபலவான ஜம்புமாலி மேலே அடிக்கணும்னு வரார். அவன் பானங்கள்லாம் விடுறான், நான்கு பானங்களை விட்டு சாலமரத்தை பிடிக்கணுமா, அஞ்சு பானங்களை விட்டு ஹனுமானம் பிடிக்கணுமா, சிரச ஒரு ஒரு பானத்தால் அடிக்கணுமா அப்படின்னு பத்து பானங்களை சேர்த்தாப்புல விடுறான். இதெல்லாம் அவர் மேலே அது அதை வந்த உடனேவே இவருக்கு பயங்கர கோபம். அவர் என்ன பண்ணார், இரும்பு உலக்கை எடுத்துட்டு வேக வேகமாக அதை சுழட்டுறார். சுழட்டி இரும்பு உலக்கையை விட்டு அடிக்கிறார். அந்த ஜம்புமாலி சின்ன பின்னமாக நொறுங்கி போகிறான். அவனுடைய தலையை காணும். தஸ்யைவ சிரோ நாஸ்தி ந பாஹூ ந சஜானுனி ந தனுர்நரதோ நாஸ்வாஸ் தத்ராஸ்ருஷ்யந்த நீஷவாம். ஜம்புமாலிக்கு தஸ்யைவ சிரோ நாஸ்தி ந பாஹூ ந சஜானுனி
நொறுங்கி போயிட்டான். சரி, இந்த ஒரு உலக்கையை எடுத்து அடிக்கிறார், சின்ன பின்னமாக அடிக்கிறார். அடித்தா தலையை காணோம், கையை காணோம், காலை காணோம். நாஸ்தி நபாஹு, தலை இல்லை. சிரோ நாஸ்தி, சிரோ நாஸ்தி. தஷ்யச்சை தஷ்யச்சைவ சிரோநாத், தஷ்யச்சைவ சிரோ நாஸ்தி நபாஹு நச்சநாஹு நச்சஜானுனி. தலையை காணோம், சிரோ நாஸ்தி நபாஹு கையை காணோம், நச்ச ஜானுனி காலை காணோம், அவனுடைய வில்லை காணும், ந தனுர் ந ரதோ, ரதத்தையும் காணும் வில்லையும் காணும். நாஸ்வாஸ் தத்ருஷ்ச, நாஸ்வாஸ் தத்ரா ருத்ரஷந்த ரீஷவஹா, அவனுடைய குதிரையோ பானங்களோ ஏதையும் காணவில்லை, கண்ணுக்கே தெரியல. அவ்வளோ தூரம் படுத்து எல்லாம் படுத்து முடிஞ்சு போயிட்டான். இப்போ மகாபலிட்டனாக இருக்கக்கூடியவன் ஜம்புமாரி ஹனுமானால் ரொம்ப சீக்கிரமாக கொல்லப்பட்டான். தூள் தூளாக படுத்து ஒன்றும் கிடையாது, செத்து போய் கிடக்கலாம். நிறைய மகாபலசாலிகளாக இருக்கக்கூடிய கிங்கரர்கள் எல்லாம் மாண்டுபட்டால் ராவணன் ரொம்ப கோபம் வந்துட்டு கண்களெல்லாம் சிவந்து விட்டது. பிரகஸ்தபுத்திரன் ஜம்புமாரி இறந்து விட்டான் அப்படிங்கிறது அவன் கண்ணை பார்த்தாலே தெரிகிறது. அந்த ராட்சசனானவன் ரொம்ப வீரம் படைத்தவனாக இருக்கக்கூடிய அவன் பார்த்தான், இனிமேல் மந்திரி குமாரர்களை விட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி ஏழு மந்திரி குமாரர்களை அனுப்புகிறான். சப்தமந்திரி புத்திரவதகா, இது 45வது சர்க்கம். சப்தமந்திரிகள், ஏழு மந்திரிகளுடைய புத்திரர்கள் அவர்களுடைய வதம், அதுதான் சப்தமந்திரி. சப்தமந்திரி புத்திரவதகா அப்படிங்கிறது. ததஸ்தே ராட்சசேந்திரேண ஜோதிதா மந்திரிணாம் சுதா நிர்யயுர்பவனாத் தஸ்மாத் சப்த சப்தாஷி வர்ஷஜா. இது முதல் ஸ்லோகம். இதில் ஏழு ராட்சசர்கள், அதாவது மந்திரிகுமார்கள் ஏழு பேரை ஏவி விட்டான். ஏழு விதமான ஜுவாலைகளை கொண்டதான அக்னி தேவனை போல இவர்கள்லாம் வெளியில் வர்றான். அவ்வளவு தேஜஸ் இருக்கக்கூடியவர்கள் இந்த அரண்மனையிலேருந்து புறப்பட்டு விடுறான். மகாபல பரிவார தனுஷ்மந்தோ மகாபலா கிருதாஸ்திராஸ்திர திரவிதாம் ஸ்ரேஷ்டாக பரஸ்பர ஜெயிஷினா. எல்லாரும் வந்து சூழ்ந்து கொண்டார்கள், ரொம்ப படையெல்லாம் கொண்டு வந்து சூழ்ந்துட்டா. அனுமார நிறைய வில்லு வச்சுருந்தா, மகாபலசாலிகளாக இருந்தா, அஸ்திரங்களை நல்லா கத்துட்டு வச்சுருந்துருக்கான், ரொம்ப உயர்தரமான போர் வீரர்களாக இருக்கான். அவர்களை பார்த்தா அவளோட சண்டை போடணும் அப்படின்னு நினைத்து கொண்டு ஹனுமான் ரொம்ப தயாராக இருக்கார். எப்போதர் ரொம்ப ரொம்ப, அதாவது அதிமானுஷமாக ரொம்ப தைரியம் இருக்கவாளாக இருந்தால் எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடிப்பாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து நின்றுருக்கார். அப்போ தான் நிறைய ரதங்களில் ஏறி வருகிறார்கள். ஹேமஜால பரிக்ஷீப்தை ஜவப்தபிஹி பதாகிபிஹி தோயதஸ்வன நிர்கோஷை வாஜியுக்தை மகாரதை. அவர்கள் பெரிய ரதங்கள் ஏறி வந்தார்கள். அந்த ரதங்களில் நிறைய சாளரங்கள், திரைகள் அதெல்லாம் இருந்தது. கொடிமரங்கள், கொடிமரத் தோரணங்கள், இடிமேகங்களைப் போல இருக்கக்கூடிய ஒலிகளை எழுப்பி கொண்டு குதிரைகளோடு சேர்ந்து வராவாலாம் இவனோட டங்காரநாதம் அப்படின்னு பண்ணுறான். அந்த ரொம்ப சத்தம், இடி மின்னலை போல இருக்கக்கூடிய சத்தங்கள் வருகிறது. இதெல்லாம் வந்து போட்டா போட்டி ரெண்டு பேரும் சண்டை போடணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். அனுமானை நோக்கி வேகமாக வரா. அனுமான் மேலே நிறைய, அதாவது பானவிருட்சங்கள், சுஜந்தோ பானவிருட்டிம் தே ரதகர்ஜிதனிஸ்வனாக விருட்டிமந்தைவாம் போதாக விஷேருர் நைருதாம்புதா. அம்புகளை எப்படி விடுறா அப்படின்னா, சுஜந்தோ பானவருட்டிம் தே ரதகர்ஜித நிரஸ்வனாக. நிறையா அம்புகளை அப்படியே மழையாட்ட பொழிகிறா. ரதங்கள் ரொம்ப சத்தம் கேட்குறது, ஆரவாரம் பண்ணுது. அதில் நிறைய அரக்கர்கள்லாம் நிறைய கூட்டம் கூட்டமாக வரா, பானங்களை எடுத்துன்னு விட்டுட்டுருக்கலாம். இது அதெல்லாம் அனுமார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவரை திடீர்னு காணவே காணும், வாயு புத்திரரோ இல்லையோ காணவே காணும். அவகீர்ணஸ்தாபிர் ஹனுமான் சரவருட்டிவிஹி அபவது ஸ்வருதாகாரா சைலரா டிவவருஷ்டிபிஹி. அவர் ஹனுமான் காணவே காணும், ஆளே காணும், மறைஞ்சப்பட்டார். அதை பார்க்கும்போது இமயமலையில் போய் பெருசாக அதில் மறைந்து போனதை போல், இமயமலை மழையில் மறைஞ்சா எப்படி இருக்கும், அது மாதிரி மறைஞ்சப்பட்டாரா ஆளை காணும். இப்படி இவாளை தேடி தேடி பார்த்துட்டு இருக்கா. இவாளுக்கெல்லாம் டிவிக்கு கொடுத்துட்டு அவர் பறந்து பறந்து போயிட்டுருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப ஹனுமான் அந்த ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வேகமாக போனார். தன் உள்ளங்கைகளை எடுத்துட்டு ஓங்கி அடித்தா சத்ருக்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணிட்டார்.
தனது காலால் உதைக்கிறார், மிதிக்கிறார், தனது கைமுட்டியால் அடிக்கிறார், கூரிய நகங்களால் பிக்கிறார். இதெல்லாம் பண்ணுறார் ஹனுமார் அந்த ராட்சசர்களை. அவா சில பேர் என்ன பண்ணுறான்னா, மார்பலை வச்சு நசுக்கிறார், தொடைகளை வச்சு ஒரு குத்து குத்துறார். கர்ஜனை கேட்டு எல்லாம் அவமா துண்டகானம் துணியகானம் வேகமாக ஓடுறா, எல்லாரும் விழுந்து செத்துப்பட்டா சில பேர். அப்போ பல வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதாவது யாராலே? ஹனுமானால். ததஸ்தேஷ் வவசன்னேஷு பூமௌ நிபதி தேஷு ச தத்தை சன்யமஹமத் சர்வம் திசோ தசபயார்த்திதம். பல வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், மாண்டு போனார்கள், விழுந்து கிடந்தார்கள். சைன்யத்தில் மிச்சமிருந்தவர்கள் பத்து பக்கத்துலேயும் ஓடுறா, எல்லாம் உயிருக்கு பயந்துன்னு எல்லாம் ஓடுறா. அப்போ தான் இவர் ஹனுமானானவர் அவரை எல்லாரையும் திடைய அத்தனை பேரையும் தேடி கண்டுபிடித்து ஒவ்வொருத்தரையும் மலையை தூக்கி அடிக்கிறார், ஒருத்தரை முட்டியால் அடிக்கிறார். அது இவர் என்ன பண்ணுவாரே தெரியல. அத்தனை தூரம் அவர்கள் அத்தனை பேரையும் நான் இவா என்ன மாதிரினா, நாகர்களோ யக்ஷர்களோ கந்தவர்களோ தேவர்களோ அசுரர்களோ மகாரிஷிகளோ எல்லாரையும் நான் இதுதான் வந்து ராவணன் நினச்சிக்கிறான், இவர்களெல்லாம் நான் இவர்களை வைத்து கொண்டு தானே இத்தனை பேரையும் நான் ஜெயித்தேன், இவாள்லாம் இப்படி அடி வாங்குறாளேங்கிற ஒரு பயம் ஏற்பட்டது அந்த ராவணனுக்கு. கடைசியாக இந்த இப்படி வந்திருக்கிறவர்களை பார்த்து ஒரு பயம் ஏற்படுகிறது. இப்படி இருக்கிறவா என்னுடைய அதாவது அரக்கர்களை சண்டை போடுறாரேங்கிற ஒரு பயத்தினாலே இத்தனை பேரையும் அடித்து விட்டாரேங்கிற ஒரு பயம் ஏற்பட்டது. கடைசியாக இந்த ஏழு மந்திரி குமாரர்களையும் அடித்து நொறுக்கினார். இப்போ யானைகள் அங்கே இருக்கக்கூடிய சண்டையில் போடக்கூடிய யானைகள் எல்லாம் ஓடுது, குதிரையெல்லாம் விழ விழுது, கொடிகள்லாம் விழுது. அப்படி இருக்கிற போது இவர் குதிரைகளெல்லாம் ரத்த வெள்ளம் ஆறாக ஓடுது, குதிரைகள்லாம் ஓடுது, எல்லாம் இதெல்லாம் பயம் வந்துடுது, எல்லாம் ஓடுது. இப்படி மகாபலவானாக இருக்கக்கூடிய சண்டை பிரசண்ட வானரன் இப்படி இருக்கக்கூடிய அனுபவம் மிக்கதான இந்த அரக்கர்களை எல்லாம் இந்த ஹனுமான் முடித்தார். ராட்சர் பல பேரும் போனதுனால இதெல்லாம் போன பிற்பாடு அவருக்கு இன்னும் ஆசை அதிகமாகிடுது, இன்னும் யாரெல்லாம் வருவாளோ அவளெல்லாம் சண்டை போடணும் அப்படின்ட்டு தோரண வாயிலுக்கு பக்கத்திலே ஓடுகிறார். இது நடந்தது இந்த 45வது சர்க்கத்திலே. அதுக்கு மேலே 46வது சர்க்கத்தாலே அதுக்கப்புறம் 5 சேனாபதிகள், இப்போ 7 மந்திரிகுமாரர்கள் வதமாகிச்சு, 5 சேனாதிபதிகள், பஞ்சசேனாபதிபதா 5 சேனாதிபதிகளை முடிகிறார். அதான் மந்திரி சூதான் புத்வா வானரேன மகாத்மனா ராவணா சம்ருதாகார சகார மதிமுத்தமாம். வானவர்கள் மந்திரிகுமாரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவள்லாம் செத்து போயிட்டாளேன்னு ஒரு பயம் வந்து திராவனுக்கு, தனது உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு அப்புறம் ஒரு முடிவெடுத்தான். சரி இப்போ 5 பேரை கூப்பிடுவோம். அந்த சேனாதிபதிகள் இருக்கா, சவிருபாக்ஷு யுபாக்ஷௌ துர்தரம் சைவராட்சசம் பிரகசம்பாசகர்ணாம் ச பஞ்சசேனாகிரநாயகான். விருபாக்ஷன் அப்படின்னு ஒருத்தன், யூபாக்ஷன் அப்படின்னு இரண்டாம் அவன், துர்தரன் மூன்றாம் அவன், பிரகசன் நான்காமவன், பாஷகர்ணன் ஐந்தாமவன். இவா எல்லாருமே 5 அரக்க சேனாதிபதிகள் அவனிடத்தில் இருந்தா. அவள் எல்லாரையும் சொல்கிறா, இதை குரங்கு நினச்சிக்காதே, இது எப்படி மறைஞ்சு போகும், எங்கே மறைஞ்சு போகும் தெரியாது, நீங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்கனவே 7 பேர் நிறைய பேர் சேர்த்துவிட்டா, இப்போ இன்னும் நீங்கள் தான் இருக்கேன் பாக்கி, நீங்கள் போய் இவனை முடிச்சுட்டு வரணும், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க, குதிரைப்படையோ தேர்ப்படையோ யானைப்படையோ ஒரு குரங்கு எடுக்கிறதுக்கு குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை காலாப்படை எல்லா சதுரங்க சைன்யத்தையும் எடுத்துகிட்டு போங்க, போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பித்தான். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த குரங்கிட்ட எந்த இடம் எந்த காலங்கிறத தகுந்தாப்பில் அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய அதாவது அறிவுரைகள்லாம் கொடுத்து அனுப்பினான். இது எல்லாம் போச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் என்னமா அடிக்கிறார் அப்படின்னா, அதாவது மகாபலசாலியோ இல்லையோ, ஜாம்பவானாவது சேனாபதியாவது யாராக இருந்தால் என்ன, எத்தனை பேர்கள் வந்தாலும் இவா எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். வாலீச்ச சசுக்ரீவோ ஜாம்பவாம்ச மகாபலா நீலஹா சேனாபதி சைவ நீலஹா சேனாபதி சைவையே சான்யே திவிவிதாதய
வாலியாகட்டும், சுக்ரீவனாகட்டும், ஜாம்பவானாகட்டும், சேனாபதி நீலனாகட்டும், திவ்விதனாகட்டும், இவா எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக, வீரியமாக, பராக்கிரமாக, புத்திசாதுரியமாக, பலமாக, உற்சாகமாக, உருவங்களை மாறி 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 அடிக்கிறாரவா எல்லாரையும் அடித்து, இதை இவாலெல்லாம் அடிச்சுட்டு தான் என்ன பண்ணார் கடைசியா, ரொம்ப உற்சாகத்தோடு, ரொம்ப திறமையோடு, ரொம்ப பலத்தோடு, ரொம்ப புத்தியோடு, ரொம்ப சாதுரியத்தோடு, வேகத்தோடு, சரீரத்தோடு, புஜங்களோடு, இவை எல்லாத்தோடும் பெரிய திருமேனியை எடுத்துக்கொண்டு தானும் அங்கிருந்து தோரண வாயில் நோக்கு ஓடுறா. இவா ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய ரதத்தில் வச்சுன்னுட்டே வில்லினுடைய நான் அதை எடுத்து ஒரு ஒரு அம்பால விட்டான் தூர்த்தரன். ஒவ்வொருத்தரையும் முடிச்சுட்டார். அப்படி முடிக்கிற போது அஞ்சு பேர் இருக்காலும் இல்லையோ, இந்த அஞ்சு பேரையும் ஒவ்வொரு விதமாக அடித்து கொலை பண்ணுறார். எல்லாரையும் முடிக்கிறார். துர்தரன் இருக்கான், அவன் பானங்களை விடுறான், அவனை அடித்தார். அதுக்கப்புறம் அஞ்சு பேர் பார்த்தோம் இல்லையோ, இந்த அஞ்சு பேருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக, பக்கத்தில் வாங்கோ விருபாக்ஷனை ஒரு விதமாக முடிக்கிறார், விபாக்ஷனை ஒரு விதமாக முடிக்கிறார், துர்தரனை ஒரு பாகம் அப்படின்னு அஞ்சு பேரையும் ஒருத்தனத்தை காலை பிடிச்சி ஒரே சுத்து அத்தனை பேரும் அடிச்சு சொல்ல 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 அடிச்சு தூக்கி விட்டடிச்சா அவன் போட்டான். அப்படி ஐவரையும், அதாவது விருப்பாட்சனையும் யுபாக்ஷனையும் இரும்பு தடி இரும்பு தடியை வச்சுட்டு மாறில் ஒரே அட்டி அட்டிச்சா போட்டாவான். அடுத்தது மிச்ச பேர், மிச்ச ரெண்டு பேர், அந்த ரெண்டு அறக்களை என்ன பண்ணா, அதாவது சாலமரத்தை எடுத்து அதை வேற பிடிக்கும் ஒரே அடி அடிச்சா ரெண்டு பேர் போட்டான். அதுக்கப்புறம் இவா மூணு பேரையும் போனதை பார்த்தவொடனே பிரகாசகம் பெரிய வேகத்தோடு வானத்தோட பலத்தோடு வரத்தை அடிக்க வந்தான். அவன் வந்தவொடனே சூலத்தை எடுத்தார். அவர் சூலத்தை எடுத்து ஒரே அட்டி போட்டார் பாருங்க. அப்புறம் விட்டான் அவனும் போட்டான். கூறான ஒரு பட்டாக்கத்தியை வச்சு அடித்தார் பாருங்க. கபிசேட்டன் சூலத்தாலே அவனை அடித்தார், முடிந்து போனான். அப்போ ஒரே இரத்த வெள்ளம், யாரும் இல்லை, அஞ்சு சேனாதிபதிகளும் போயிட்டு மிச்சம் படைகளையும் எல்லாத்தையும் முடித்தார். குதிரைப்படை, காலாட்படை, அந்த படை, இந்த படை எல்லாம் போச்சு. எல்லாம் போனவுடனே ரணபூமி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக பார்த்தா யுத்தகலத்தில் படத்தலைவர்கள் ஐவரையும் எல்லோரும் செத்து போய் கிடக்கா, காலாட்படை சதுரங்க சேனை எல்லாம் போடுத்து தோரணவாசரை நோக்கி அனுமார் புறப்பட்டு வருகிறார். இவருக்கு ரொம்ப ஆயாசம், இவ்வளோ பேரை சண்டை போட்டிருக்கோமே அப்படின்ட்டு ஆயாசம். இதை பார்த்தா ஏதோ பிரளய காலத்தில் ஏதோ ஏதோ காலதேவன் பண்ண மாதிரி இருக்கே, இடத்த பார்த்தா எல்லாம் ஒரே சண்டை போட்டு ஒன்றும் இல்லை மிச்சம் இல்லை, அத்தனையும் முடிச்சுட்டான். இது 46வது சங்கமாக. இப்போ நம்ம 47 பார்க்கணும். அதுக்கு முன்பாக எம்பெருமான், அதாவது 16 கல்யாண குணங்களை பார்த்தோம் அல்லவா, அந்த 16 கல்யாண குணங்களிலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அடுத்த 14வது கல்யாண குணம், 16 கல்யாண குணங்களில் துதிமான் கஹா அப்படிங்கிற 14வது கல்யாண குணத்தை என்னன்னு பார்க்க வேண்டும். கோன்பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்யவீத்யவான் தர்மக்யஸ்ய கதக்யஸ்ய சத்யவாக்கியோ திருடபிரதா சாரித்திரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹா சமர்த்தக்கா ஏகப்பிரியதர்சனக்கா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா துதிமான் கஹா அப்படிங்கிற 14வது கல்யாண குணம் துதிமான் அப்படின்னா, ஏன்னா இந்த சப்தத்தினுடைய அர்த்தத்தை ஜிதக்ரோதகாங்கிறதோட சேர்த்து பார்க்கணுமா. ஆனால் இவ்விடத்தில் ஏன்னா அதாவது கஷ்யபிப்பதி தேவாஷ ஜாதரோஷஸ்ய சம்யுகிங்கிற 16வது கேள்வியோடு தான் சேர்த்து விவரிக்க வேண்டும். ஏன்னா ஜிதக்ரோதக்கா அப்படின்னா கோபத்தை வென்றவன் அர்த்தம். 16வது கேள்வியின் பொருளோ வேறு விதமாக இருக்கும். அதனால் போர்க்களத்தில் சண்டை போடுறதுங்கிற ஒன்றும், ஆனால் எம்பெருமான் ஜிதக்ரோதகானா 13வது கேள்வி இருக்கே, இது 16வது கேள்வியும் சேர்த்து பார்த்தோம்னா ஜுதிமான் கஹா, அது 14வது கேள்வியும் அடுத்தது உண்டு. இப்போ ராமசூரியனுக்கு பிராட்டி தான், அதாவது இதை என்னன்னு சொல்லணும், ஜுதிமான் அப்படின்னு சொன்னோம்னா, ஜுதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜுதி அப்படின்னா அது ஒரு பிரகாசம், ஒளி, அதாவது தேஜஸ் உடையவன் யார் அப்படிங்கிறது. லோகத்தில் சூரியன் அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப சூரியர், சூரிய பிரபை அப்படின்னு சொல்லுவோம். ரத்தனத்தை போலே ஒளிகிறார், காத்தால் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு பண்ணுறோம். ராமனை வந்து சூரியனாகவும் சொல்லுவார்கள். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்திலே ராமதிவாகரன் அப்படின்னு பேர். அதாவது நாயனார் அழிவுணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிற போது கூட நம்மாழ்வார் சொல்கிற போது கூட சொல்லுவார்,
ஆதித்ய ராமதிவாகர அச்சுதுவானுக்களுக்கு போகாத உள்ளுருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போது கமல் வளர்ந்தது பகுலபூஷண பாஸ்கர் உதயத்தில் என்ன நாயனார் தெரிவிக்கிறாது. இந்த ராமனுக்கு என்ன பெருமை, அதாவது ஆதித்யனுக்கு என்ன பெருமை, ராமதிவாகரனுக்கு என்ன பெருமை, அச்சுத பானுக்கு என்ன பெருமை, நம்மாழ்வாருக்கு என்ன பெருமை அப்படிங்கிறத தனித்தனியாக காட்டுகிறார். இங்கே தியுதிமான் அப்படின்னா ராமசூரியன் அப்படின்னு பேர். அந்த ராமதிவாகரனுக்கு என்ன பெருமைன்னா அவ்வளவு சீதா பிராட்டிய ஒளியாக, அதாவது சீதையையும் ஒளியாக சொல்லுவோம், ராமனையும் ஒளியாக சொல்லுவோம், பிராட்டி ராவணனை நோக்கி சொல்கிற போது அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேண பிரபாயதான்னு சொல்கிறார். அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேண, சூரியனுக்கு ஒளி போலே ராமனுக்கு நான், இதான் அர்த்தம் அதுக்கு. அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேண பிரபாயத, ராவனுக்கு ராமனுக்கு நான் எப்படி தெரியுமா, சூரியனுக்கு எப்படி ஒளியோ அதுபோல் ராமனுக்கு நான். ராவிரானுடைய திருவாக்கிலையும் இதே மாதிரி ஒரு ஒரு சப்தம் வருது. அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா, ரெண்டு பேரும் இப்படியே சொல்கிறா. சூரியனுக்கு ஒளி போலே சீதைக்கு நான், எனக்கு சீதாங்கிறார் அவர். சூரியனுக்கு ஒளி போலே அவ சொல்கிறது, சூரியனுக்கு ஒளி போலே ராமனுக்கு நான் அப்படின்னு சொல்லிக்கிறார். இவ சொல்கிறா சூரியனுக்கு ஒளி போலே எனக்கு சீதைன்னு சொல்கிறார். அப்படின்னா ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சௌஷாதிருஷம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணா ராகவோர்க திவைதேகி தன் செய்யும் அசிதேக்ஷணான்னு ராமாயணத்தில் ஸ்லோகம் மூலியம். அப்போ ரெண்டு பேருமே சூரியனுக்கு ஒளி போலே சீதை எனக்கு, சூரியனுக்கு ஒளி போலே ராமனுக்கு நான் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாள். அப்போ பிரபாவனாக இருக்கக்கூடிய சூரியனும் பிரபையை விட்டு பிரியாதோ இல்லையோ, சூரியனும் ஒளியும் பிரிஞ்சிருக்குமா, பிரியாது. அப்போ பகவானும் பிராட்டியும் சேர்ந்தே இருப்பார்கள் அப்படிங்கிற தாற்பயம் நமக்கு தெரியும் இல்லையோ. அவதாரங்களில் சீதா பிராட்டியோடு ஒரு கால விசேஷத்தில் சேர்ந்ததாகவும் மற்றொரு கால விசேஷம் பிரிந்ததாகவும் திரும்பவும் சேர்ந்ததாகவும் கதை இருந்தாலுமே கூட அவர்கள் ரெண்டு தத்துவங்களுமே சேர்ந்திருப்பதாகத்தான் அவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய சௌஷாதிருஷ்யம். நித்யானவாயினின்னு சொல்கிறோம் பிராட்டி, பிராட்டியே நித்யானவாயினி பகவன் நாராயண விபதான ரூபஸ்வரூப ரூப குணவிஷ்டி சிலாத்தினவதிகாச அசங்கே கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் சியந்தீபீம் நித்யானபாயினீம். அப்போ பிராட்டியோடு சேர்ந்தே இருக்கார். திருமந்திரார்த்தத்தில் சொல்லும்போது அவன் மார்பை விட்டு பிரியலி அக்ஷரம் விட்டு பிரிவது அப்படின்னு சொல்லுகிறத பார்த்தாலும் நித்யானபாயினின்னு சொல்கிறத பார்த்தா பிராட்டியை தான் சொல்லுவோம். பகவான் தேவேந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இறங்கி தான் மாவளிடத்திலே தான் கேட்க போகிறார், யாசிக்க போகிறார். அப்படி போனபோது கூட மனைவி இல்லாதவனுக்கு பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். அத்தகைய பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் கூட மகாலட்சுமி ஆனவள் திருமாரை விட்டு அகலவே இல்லை. அது அசேஷானா ஜெகதகா விட்டு பத்தீகின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கிருஷ்ணனாஜி நேன சம்ரணோன்னு ஸ்ரீயம் வக்ஷஸ்தலஸ்திதாம்னு புராண வசனம். அப்போ ஸ்ரீயம் வக்ஷஸ்தலஸ்திதாம் சம்ருண்வன்னு ஸ்ரீயம் வக்ஷஸ்தலஸ்திதாம் அப்படின்னா திருமார்பை விட்டு நகரமாட்டார். அந்த திருமார்பிலே திகழ்கன்னதான பிராட்டியை குரல் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் மறைச்சுட்டு உள்ளிருக்காள். தவிர இது வேதாந்தேசிகந்தனுடைய தெகலீஷ ஸ்தோத்திரத்திலே சொல்லும்போது கூட பிக்ஷோச்சிதம் பிரகடயன் பிரதமாசிரமவத்வம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக எப்படி க்ஷோசிதம் பிரகடயன் பிரதமாசிரமத்வம் கிருஷ்ணாஜினாம் யவனிகாம் கிருதவான் பிரியாயாக அப்படிங்கிற சிசுக்தி தேவலீஷ ஸ்துதியிலே தானும் தெரிவிக்கிறார். அப்படின்னா பிராட்டி எல்லா இடத்துலையும் தானும் கூடவே இருக்கிறாள். அப்போ பிராட்டி கூட இருந்தால் அதுதான் பிரபை. பகவானுக்கு பிரபை பிராட்டி, பிராட்டிக்கு பிரபை பகவான். அப்போ ரத்தனமானது அதனுடைய ஒளியாலே அதுக்கு மதிப்பு. எம்பெருமானும் பிராட்டியினாலே மதிப்பு பெறுகிறான். பொல்லாத தேவரை, இது பாசுரம் ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கு, பொல்லாத தேவரை தேவரல்லாதை திருவில்லாராய் தேவரை தேரேன்மின் தேவு, பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லாத தேவரை தேரேன்மின் தேவுன்னு திருமழிப்பிரான் தெரிவிக்கிறார். அப்போ இது பராசரப்பட்டு சாதிக்கிற போது கூட வேதாந்தாஸ்தத்வசிந்தாம் முரவிதுரசியத் பாதசிந்தைஹி தரந்தி, வேதாந்தாஸ்தத்வசிந்தாம் முரவிதுரசியத் பாதசிந்தை தரந்தி என்று தெரிவிக்கிறார். தவ ஸ்பருஷாதீஷம் ஸ்பிருஷதி கமலே மங்களபதம்,
பூர்ணம் தேஜகா ஸ்புரதிபவதி பாதாளாட்சரசாங்கம் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகம் தெரிவிக்கிறார். அப்படின்னு பார்த்தாலுமே கூட இவனுக்கு ஒளி அப்படின்னா யாராலே ஒளி வருகிறது? சூரியனுக்கு ஒளி எங்கேருந்து வருது? பெருமான் கொடுத்தது. சரி, எம்பெருமானுக்கு தேஜஸ் எங்கே வந்தது? பிராட்டினாலே ஒளி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளியினுடைய ஸ்தானத்தில் தான் பிராட்டியை வைக்கிறான் எம்பெருமான். அப்படி தான் இருக்கா ஸ்தானத்தில் அந்த கல்யாண குணங்களை பெறுவதே அப்படின்னு சொன்னால் அது பிராட்டியின் மூலமாகவே எம்பெருமானுக்கு இது ஏற்படுகிறதுன்னு சொன்னால் பிராட்டியினுடைய குணங்களும் சேர்ந்து தான் ஜுதி சப்த அர்த்தம். ரெண்டு சப்தமும் ஜுதி, ஜுதிமான் கஹானா அது பிராட்டியினுடைய, பிராட்டி இருக்கிறதுனால மூக்ஷப்படியில் துவயப்பிரகரணத்தில் கூட சுவாமி பிள்ளபலஹாரியை தெரிவிக்கிற போது புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலசாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் அப்படின்னு. புருஷகார பலத்தாலே சுவாதந்திரியம் தலைசாய்ந்தால் தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது நாராயண பதம் அப்படின்னு சுவாமி பிள்ளபலஹாரியன் தெரிவிச்சிருக்கார் இல்லையா. அப்போ லக்ஷ்மி சம்பந்தம் அடியாகவே கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு தலையெடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா ஜுதிமான் கஹா அப்படிங்கிற அந்த ஒளி தேஜஸ்ஸானது எப்படி வருகிறது எம்பெருமானுக்கென்னால் அது பிராட்டியாலே ஏற்படுகிறது அப்படிங்கிறதை இவ்விடத்திலே தெரிந்து கொள்வோமாக.